தூங்குற நேரத்துல இதெல்லாம் திருந்துறதுக்கே வாய்ப்பு இல்ல. பாக்காத போ, எவன் இருக்கான்? ஜீவா இருக்கான். ஏண்டா தாசு, ஏய் அது எச்சூடிடா, அந்த ஆள எடுக்கடா. இல்ல ஆட் பண்ண வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ராஜ், ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்ல சார், சும்மா டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். அப்படியா? ஆ ஆமா சார். டவுட் டவுட் கேட்டா வாடா படம் கூட வருமோ? இல்ல சார், நம்ம அரவிந்தா தான் வாடாம அப்படின்னு சொன்னாங்க சார். ம், சரி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க தெரியுமா? சரி சார். ம், நியூஸ்ல பாத்துるீங்க நினைக்கிறேன். ஓகே ராஜ், நீ எது சொல்ல மாட்டறவனு தெரியுமா தெரியாதா? ஆ தெரியும் சார், தெரியும் சார். பார்த்தா சார், டிவில பார்த்தா சார். டிவில பார்க்கறதோட சரி, அப்படியே பெட்சிட்ட போட்டு மூடினே உட்கார்ந்திரு சார். இப்ப கூட படிச்சிட்டு தான் சார். என்ன, நம்ம சப்ஜெக்ட் தான் படிச்சி. நம்ம சப்ஜெக்ட்டா? நானே கொண்ட கிளாஸ் எடுத்தேன். இல்ல சார், சப்ஜெக்ட் தான், இந்த இயர் சப்ஜெக்ட் தான், எக்ஸாம் எழுதுற சப்ஜெக்ட் தான் படிச்சேன். சரி, ஓகே. அந்த என்ன எக்ஸாம் பேப்பர்ஸ் தான் வந்துருச்சு. நீங்க ஒரு 1-2.5 weeks நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க வாங்கிக்கோங்க வந்து காலேஜ். இந்த ஓகேவா? ஓகே சார். நான் தான் எக்ஸாம் எழுதல, நீங்க பேப்பர் வந்து வாங்கிக்க சொல்றீங்க. என்ன சார், இதுலயும் ரச்சனை தெரியுது பாத்தியா? படிச்சாராமா இவரு? ஏன்டே, எக்ஸாம் ஷீட்ஸ்னா நான் சொல்றது வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஷீட்ஸ் இருக்கும், அந்த ஷீட்டை வந்து வாங்கிட்டு போக சொல்றேன். ஐ மீன் வீட்ல இருந்து எழுதுறதுக்கு. ஓகேவா? சரி சார். கேக்கல? சரி சார். அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? படிச்சிருக்கீங்களா அதாவது இது வரைக்கும்? ஆ சொல்லுப்பா. ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணிட்டேன் சார். செகண்ட் டிவிஷன் போயிட்டு இருக்கு. நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்போ ஃபுல்லா படிச்சுட்டு தான் இருந்த நீ? ஆமா சார். நீ படிச்சு போயிட்டீங்க போட்டாலே பாஸ் ஆக மாட்டேத, போடாம எப்படி பாஸ் ஆக போறியா எனக்கு தெரியல. அப்பனே புள்ளையாரப்பா, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம். மற்ற பசங்க மாதிரி இந்த எக்ஸாம் நான் பார்த்து எழுத போறதில்ல. அப்படி பார்த்து எழுதுற எந்த பயலும் பாஸ் ஆகக்கூடாது. என்ன மாதிரி பார்க்காம எழுதுற பசங்க மட்டும் பாஸ் ஆனா போதும். அதுலயும் குறிப்பா நான் மட்டும் யூனிவர்சிட்டி டாப்பர் ஆகும். பார்க்காமலே எக்ஸாம் எழுதி யூனிவர்சிட்டி டாப்பர் ஆனா இந்த அரவிந்த் அப்படின்னு இந்த காலேஜே பேசணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். ஹலோ கீர்த்தி, ராஜு பேசுறேன். ஐயோ ரொம்ப பண்ணாதடி. ஏய், நான் ஒண்ணு கூட ஆன்சர் எழுதல, இன்னும் ஃபர்ஸ்ட் பேஜ் கூட ஃபில் பண்ணல. கொஞ்சம் அப்படியே நீ எழுதுனதா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண. அப்ப எனக்கு டைரி மில்க் வாங்கிட்டா? நீ சாக்லேட் தானடி வாங்கி தரேன்டி. சாக்லேட் தானே அனுப்பிட்டேன் பாரு. அவுடா
உனக்கு நேர்ல வேற சாக்லேட் வாங்கி தருவாங்களா? இமோஜா சென்ட் பண்ணி நம்பர். டேய் ஏய் ப்ளீஸ் 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 அனுப்பு, ரொம்ப கடுப்பிடிக்குது. ஓகேடா உனக்கு நான் சென்ட் பண்றேன். ஆ ஓகே ஓகே. வந்துடுச்சா? ஆ வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு. அது மறக்காம டைரி மில்க் வாங்கி தர. ஏய் 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 டவர் டவர் கிடைக்கல. ஹலோ 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 ஃபக்பா, இவ்வளோ சம்மாரிங்க. எல்லாத்தையும் அனுப்பிட்டாளா இல்லை பாதி சென்ட் பண்ணிட்டான்? நினைக்கிற மாதிரி லிங்க் இல்ல மச்சான் நீ நினைக்கிற மாதிரி லிங்க் இல்ல மச்சான் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா அனுப்பியிருக்கேன். நம்ம காலேஜ் டேஸ்ல என்ன பண்ணமோ அதுதான் இப்போ பண்ண போறோம். அசைன்மெண்ட் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் நம்ம மெயின் எக்ஸாம் எழுத போறோம். ஒரு லைன் கூட விடாம அப்படியே காப்பி பண்றோம், அப்படியே பேஸ்ட் பண்றோம். என்ன ஓகேவா? டேய் காப்பி எல்லாம் அடிக்க கூடாதுடா, படிச்சு தான் எழுதணும் எக்ஸாம்லாம். ஏய் வெளியே போடா. மச்சான் என்னடா பண்ற? ஏய் என்னடா அவன் அப்படி பேசுறான், என்னமோ பார்த்து எழுதாதா அப்படி இப்படின்னு. நல்ல வேலை நீ கழட்டி விட்டது, நல்லதான் போச்சு. நம்ம பர்சனலாக வாட்ஸ்அப்பில் பேசலாம். சரி ஏ மச்சா, கேட்கணும்னு இருந்தா நீ எப்படிடா இவ்வளோ சீக்கிரம் ஆக்சஸ் முடிக்கிற? என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுற? அதை கேட்குறிய எப்படி எழுதுறேன்னு? அது ஒரு ப்ரௌசர் மச்சான், கீர்த்தி ப்ரௌசர். கீர்த்தி ப்ரௌசரா? டேய் நான் ஒப்பேரா கேள்விப்பட்டிருக்கேன், ஃபயர் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் யார் அவன் கீர்த்தி? அது வேற யாரும் இல்லை மச்சான், நம்ம கிளாஸ் பொண்ணு கீர்த்தி தான். செம்மையாக ப்ரௌசரோட வேகமாக எழுதி விடுகிறா. அவள் தான் பார்த்தா நான் எழுதுறேன், உள்ளதையும் எழுதிட்டு இருக்கேன். ஓ இப்பெல்லாம் நம்ம கிளாஸ்ல பொண்ணு வந்துக்குது போலகுது. எனக்கு தெரில. உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் ஸ்மால் பாய் ஆச்சே, அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் மச்சான். அப்படியே நமக்கு கொஞ்சம் அப்படியா? கண்டிப்பாக மச்சான், கண்டிப்பாக உனக்கு அனுப்புறேன். ஓகேடா ஓகே ஓகே மச்சான் ஓகே மச்சான். என்ன சொன்னாலும் சரிப்பா, இந்த தலைப்பாட்டு கேட்டீங்கன்னே எக்ஸாம் எழுது ஒரு தனி சுகம் தான். நில வை கொண்டு வாக்கட்டி இருக்கட்டி வை. ஆ சொல்லு மச்சான். டேய் பொசிஷன் பேப்பரை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், கடைசி பேப்பருக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் கொஷின் பேப்பர் பார்த்து ஆன்சர் எழுதி நினைக்கிறேன். டேய் அதோட ஆன்சர் என்கிட்ட இருக்கு, நான் ஷேர் பண்ணுறேன். ஆ ஆன்சரா? ஆன்சர்லாம் வேணாண்டா, இதே பழக்கமாயிடுச்சு. நீ விட எழுதிட்டு போவோம். 39 பேஜ் வந்துடுச்சு. இது ஒன்று தானே, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் திருத்தத்துக்கு வாய்ப்பு இல்லடா, ஏதாவது பண்ணு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே ஓகே, சாருக்கு கால் பண்ணிக்க வேண்டியதான். ஹலோ சார், சொல்லுப்பா. இந்த 16 மார்க்கில் 5 கொஸ்டின் கேட்டு 3 எழுத சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு 5 தெரியும் சார். நான் வந்து 5 எழுதிடலாமா? இல்லை இல்லைப்பா, 3 கொஸ்டின் எழுதுனாலே போதும். ஓ 3 மட்டும்தான் எழுதணுமா சார்? 3 எழுதி ஏதாவது மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க? இல்லை இல்லை, மார்க்ஸ்லாம் குறைக்க மாட்டாங்க. அந்த 3 தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக. அப்போ 3 எழுதுனாலும் போதும். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். நாங்கள்லாம் யார் எங்களுக்கு தெரியாதா? ரெண்டே அம்பி பேப்பர் காட்டு. ஏய் என்னடா இது, வந்து ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் அப்படியே இருக்கிற? ஒரு வேறு ஹெட்டிங் மட்டும் போட்டு உட்காந்துக்கிற என்னதான்? சரி அதெல்லாம் ரைட்டு, இந்த டிஎஸ்பிக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் எழுதிக்க போறேன். டீப் எஸ் ஸ்டார் 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 பி ஸ்டார் 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 அப்படின்னா என்னடா? நான் கூட டிஎஸ்பினா டிஜிட்டல் சிக்னல் பாசிங் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம நாளா. ஓ இதுக்கு இப்படி கொடுக்க மீனிங் இருக்கோ? நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர?
பரவாயில்ல எனக்கு செம்மையா இருந்தது. என் அரியர் பழைய அரியர் எல்லாம் போயிடுச்சா, ஃபைனல் இயர் எக்ஸாம் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆமா என்ன அரவிந்த மூஞ்சி டெல்லி பக்கம் போயிருக்கேன். நான் மட்டும்தான் நான் இருக்கிறதே கம்மியானமா இருக்கு. யூனிவர்சிட்டி டாப்பர் ஆக வேண்டிய ஆள் நான். ஏன்டா மார்க் கம்மி ஐடியா? சோச்சோ அதுக்கு தான்ப்பா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடாது. எங்களை மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா நீயும் இன்னைக்கு இப்போ நான் செவன்டீனா நீ என்ன ஆண்ட்ராய்டு எடுத்துருக்கு போகிற? டேய் இதுக்கு தான் சொல்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேடி வழியும் தெரிஞ்சிருக்கணும் ஐயா மாதிரி, புரியுதா? சும்மா படித்து எழுதி மார்க் வாங்கினா மட்டும் பெரிய புத்திசாலி நினச்சிட்டு இருக்காத, உழைக்க கற்றுக்கோ முதல்ல, புரியுதா? மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க.